பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அம்மாநில முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார் இன்று முதல் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்று வாக்கு சேகரிக்க உள்ளார். பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா நாளை மற்றும் நாளை மறுநாள் பீகாரில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். பீகார் துணை முதலமைச்சர் சுஷில்குமார் மோடி, அம்மாநில பிஜேபி மூத்த தலைவர் பூபேந்திர யாதவ் உள்ளிட்டோரும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் தலைவர்களும் மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். விரைவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தேசிய தலைவர்களும் பீகாரில் முகாமிட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.